ஆட்சியாளருக்கு எதிராக நான் தவறாக எதுவும் பேசவில்லை என்று தமக்கு எதிரான குற்றத்தை மறுத்து விசாரணை கோரினார் முஹிதீன் யாசின். அவர் மீது தேச நிந்தனை குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நில அமிழ்வு ஏற்படும் அபாயங்களை மதிப்பிடுவதற்கும் குறைப்பதற்கும் புவியியல் வல்லுநர்கள் உள்கட்டமைப்பு நிபுணர்களுடன் இணைந்து பணியாற்றும்படி கோலாலம்பூர் மாநகர மன்றத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று கூட்டரசு பிரதேச பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜலேஹா முஸ்தபா கூறினார். மக்கோத்தா சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசாங்கத்தின் சார்பில் போட்டியிடும் தேசிய முன்னணியின் வேட்பாளரின் வெற்றிக்கு மாசிசா தொடர்ந்து உதவும் என்று மாசிசா கட்சியின் தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் வி காசியாங் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் 31 பேருக்கு குரங்கம்மை பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் 25 வழக்குகள் எதிர்மறையாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. 6 பேரின் நிலை இன்னமும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தலைநகரில் இன்று காலை 11 மணி நிலவரப்படி ஆபரண தங்கம் 1 கிராம் 346 ரிங்கிட்டிற்கு விற்பனையானது. நேற்றைய விலையை விட இன்று 1 ரிங்கிட் அதிகரித்துள்ளது. பொதுமக்களின் மீது சுமத்தப்படும் பெரும் சுமை என்பதை உணர்ந்து செப்டம்பர் 1 தேதி தமிழகத்தில் நடைமுறைக்கு வரவுள்ள சுங்க கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு அரசியல் தலைவர்கள், வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் உள்ளிட்டோர் வலியுறுத்தியுள்ளனர். குஜராத் மாநிலத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக அங்கு பல பகுதிகளும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. இன்னும் 2 முதல் 3 நாட்களுக்கு கனமழை தொடரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சூடானின் கிழக்கில் செங்கடல் கரையோர மாநிலத்தில் கனமழையை அடுத்து அங்குள்ள அர்பாட் அணைக்கட்டு உடைந்து வீடுகளில் தண்ணீர் புகுந்தது. அணை உடைந்ததால் அருகிலுள்ள வீடுகள் நீருக்குள் மூழ்கி சுமார் 60 பேர் உயிரிழந்தனர். டெலிகிராம் செயலியின் தலைமை நிர்வாக அதிகாரி பவல் த்ரோஃப் உடன் இளம்பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. ஜூலி வவிலோவா என்ற அந்த பெண் இஸ்ரேலின் மோசாட் உளவாளி என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. உக்ரைனின் மின் கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்ய இராணுவம் நேற்று மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியது. இதனால் உக்ரைனின் பெரும்பாலான பகுதிகள் இருளில் மூழ்கின. மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.